உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டி எட்டியுள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை நாடு முழுவதும் தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகம் கொரோனா தொற்று பாதிப்பில் மூன்றாம் இடத்தில் உள்ளது இங்கு ஆயிரத்தி இருநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முப்பது பேர் உயிரிழந்துள்ளனா் தெலுங்கானாவில் அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா முழுவதும் நேற்று வரை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனா் இந்நிலையில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உலக சுகாதார அமைப்பின் கள அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மூத்த அதிகாரிகளுடன் கொரோனா பாதிப்புகள் குறித்து நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது நெருக்கடியான இந்த தருணத்தில் போலியோ தட்டம்மை போன்ற நோய்களை ஒழித்தது போன்று நாம் அனைவரும் இணைந்து கொடிய இந்த வைரசை முற்றிலுமாக ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது கேட்டறிந்தார் கொரோனாவுக்கு எதிரான போரில் உலக சுகாதார அமைப்பு மிக முக்கியமான பங்கினை ஆற்றி வருவதாக அவர் கூறினார் இந்த தொற்றை நாம் அனைவரும் இணைந்து முறியடிக்க முடியும் என்றும் உலக நாடுகளுடன் ஒன்றிணைந்து இந்தியா இந்த தொற்றை எதிர்த்து முறியடித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தீவிரமான பங்களிப்பு இல்லாமல் போனால் இந்த தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க இயலாது என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் மாவட்ட அளவில் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு தற்போது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனையில் சுகாதாரத்துறை இணையமைச்சர் குமார் சௌபே சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்